அக்கா கத்துக்கோங்க. என் மானத்தையே காப்பாத்திட்டீங்க சார். நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கையே வீணா போயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். உஷாரா போயிட்டு போலாம். வாடி வரேன் சார். மாப்பிள்ள, இது வரைக்கும் நீ பண்ணதை விட இன்னைக்கு பண்ணதான் மிகப்பெரிய விஷயம். ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே திருப்பி கொடுத்த, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள. நல்ல பொண்ணுங்க, நல்லா இருக்கட்டும். மாப்பிள, சண்டை போட்டு ரொம்ப டயர்டா இருக்கு மாப்பிள, ரொம்ப பசிக்குது. யாரு சண்டை போட்டு டயர்டா இருக்கு? நீ சண்டை போட்டது. நான் சண்டை போட்டது உனக்கு பசிக்குதா? மாப்பிள வா சாப்பிடலாம். நாலு பிரியாணி சாப்பிட்றம்மா, இங்க வா. மாப்பிள இந்த வந்துட்டு. மாப்பிள இங்க பாடுறா. தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் மகளிர் கல்லூரியாண்டா. இந்த கல்லூரியில் போயிட்டு நம்ம பேட்டி எடுத்து நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணோம்னா நம்ம சேனல் இன்னும் நல்லா டெவலப் ஆகும்டா. போயிட்டு மைக்கு கேமரா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. அங்க வந்து அது இல்லை இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே மாப்பிள. வாங்க சார். ஆ தேங்க்யூ. எங்கள் காலேஜ் பிள்ளைங்களை பேட்டி எடுக்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இந்த பேட்டியாலே எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலம் வரும் சார். உங்கள் விளம்பரம்லாம் ஒன்று விடாமல் பார்ப்பேன். உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். எனக்கு இந்தளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கும் போது பெருமையாக இருக்குது. எங்கள் சேனலில் மாணவியர் கருத்து என்ற நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. அதற்காக மகளிர் கலைக்கல்லூரியில் பேட்டி எடுப்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பேட்டிக்கு போவோமா? உங்க பேரு ஜெயசுதா. அசைவம் சாப்பிடுறது நல்லதா கெட்டதா? கெட்டது. ஏன் கெட்டதுன்னு கரெக்டா சொல்லுங்க. அசைவம் சாப்பிடுறதுனால பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால், வெயிட் அதிகமாகுது. இந்த மாதிரி நிறைய டிசீஸால பாதிக்கப்படுறாங்க மக்கள். சோ அதனால அசைவம் சாப்பிடுறது தவறு. அடுத்து செல்போன் யூஸ் பண்ணுறதுனால நல்லதா கெட்டதா? என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது கெட்டது தான். ஏன்னா செல்ஃபோன் யூஸ் பண்ணால் நல்லா படிக்க முடியாது. அப்படி நல்லா படிக்க முடியலன்னா கிளாஸில் ஃபஸ்ட்டாக வர முடியாது. நான் இந்த பேட்ச் குத்திட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் தான் கிளாஸில் ஃபஸ்ட்டு. வாவ், கேட்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. செல்ஃபோன் யூஸ் பண்ணாததுனால நீங்கள் கிளாஸுக்கு ஃபஸ்ட்டாக வந்தது சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கங்க. நீங்களும் சரண்யா மாதிரி நம்பர் ஒன் ஸ்டூடெண்டா வரணும்னா செல்போன் யூஸ் பண்றதை குறைக்கணும், நல்லா படிக்கணும். அதுக்கு நம்ம சரண்யா ஒரு எடுத்துக்காட்டு. எல்லாரும் சரண்யாவுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் இளவரசி சார். எதுக்கு கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க? நாங்க காம்படிஷன்ல கலந்துருக்கோம் சார், அதனால கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கோம். ஏமா இன்னமா உம்முன்னு இருக்க? ஏமா ஏமா எதுக்குமா அழற? இன்னைக்கு வீட்டுக்கு போறதுனே தெரியல. என்னமா சொல்ற? ஒண்ணும் புரியல. எங்க வெயிட் பண்றாங்க? காலேஜ் விட்டு வரும்போது வெயிட் பண்றேன்னு சொல்லிருக்கா சார். எப்படி வீட்டுக்கு போறதுனே தெரியல. சரிமா சரிமா, நீ அழாத. நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வந்து அவன் யாருங்கிறத பாக்குறேன். நீ அழாம போ, நான் இருக்கேன், பயப்படாம போ. ஏய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏய் நீ ஒன்னும் பயப்படாத, அதெல்லாம் அந்த சார் பாத்துக்குவார். Yeah!
வாழ்க்கையை நான் ஒரு காலேஜ் பண்ண தூக்க போயிருந்தேன். அறிஞர் வந்து என்ன அழியாடி அடிச்சு போட்டு அந்த பண்ண காப்பாத்திட்டு போயிட்டானே. இது ராகவனுக்கும் தெரியும்ண்ணே.